வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்கள் டோரு புது வீடு கட்டி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகி பார்த்திங்கன்னா நிறையா இந்த வயலில் வீடு கட்டுறவங்களும் இந்த பிரச்சனை வரும். என்னென்னா இந்த மாரி வெடிப்புகள் வரும், கண்ணாப்பிலான்னு. அது மாமரம் இந்த சில மரங்களை போடும்பொழுது கேப் வரும், அதை வந்து அப்படியே விட்டுறாதீங்க. இல்லை பூச்சிகள் இப்போ உள்ளே போய் அதை அரிச்சிடும். இப்போ நான் ஏற்கனவே ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எப்படி அழகாக முன்னாடி கேப் அதிகமாக இருந்தது. இனிமேல் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ஒயிட் வாஷ் அடிச்சிடலாம், இந்த சைடில் மரத்துக்கான பெயிண்ட் அடிச்சிடலாம். இப்போ எப்படி அடிக்கிறதுன்னு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவல் அது. இங்கே பாருங்கள், இந்தமாரி ஒயிட் சிமெண்ட் கொஞ்சம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சிமெண்ட், அப்புறம் நான் வந்து டைல் ஃபில்லிங், அந்த டைல்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ண ஒரு சிமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது ரெண்டு இருந்தது. ரெண்டுத்தையும் திக்காக அந்தமாரி பார்க்கும்மாரி கரைச்சிக்கிட்டு அதில் அடிக்க வேண்டியதான். இப்போ எப்படி அடிக்கிறதுன்னு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இந்தமாரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கங்க, கொஞ்சம் மொடமொடன்னு திக்காக இருக்க ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்படி ஆப்போசிட்டில் வச்சு லைட்டாக தேய்க்க வேண்டியதான். கையிலலாம் பண்ணாங்க, கை வந்து வலி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதேமாரி ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும், பட்டு 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 பட்டுன்னு வேலை முடியும், சீக்கிரமாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், அப்புறம் ஒரு லைட்டாக ஒரு இழுப்பு இழுப்பு மிச்சம் இருக்கிறத அப்படி பக்கத்தில் உள்ளதுக்கும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். பாருங்கள், அப்படி வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. நல்லா மொடமொடன்னு இருக்கும் ப்ரெஷ்ஷு வச்சு நல்லா அழுத்தி வச்சால் தான் உள்ளே போய் செட்டில் ஆகிடும். உள்ளே அப்படி பண்ண அடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றுறோடனே உள்ளே இருக்க வண்டுகள்லாம் நிறையா வந்துடும் வெளியில். எனக்கு இப்போ தான் ஒரு அஞ்சாறு வண்டு வெளில வந்தது. தண்ணியை ஊற்றிக்கிட்டு லைட்டாக அப்படி அப்பி விட்டுட்டு அப்படி ஒரு தேய்த்து வச்சுக்கிட்டா எல்லாம் வந்துடும். மறுபடியும் இதே மாதிரி உங்கள் வீட்டு கேப்பு எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் மூடி விட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சு விட்ருங்க. நன்றி, வணக்கம்.